வான்மலரின் இனியனல் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை நான்காம் நாள் இன்றைய தியான வசனம் மனுஷகுமாரனும் விசுவாசமாயிருக்கிறவன் எவனும் அவருக்குள் நித்திய ஜீவனை பெறும்படி உயர்த்தப்பட வேண்டும் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மனுஷகுமாரன் நானே ஆதாம் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டான் பாவத்தில் விழுந்ததால் கடவுளின் சாயலை இழந்தான் எனினும் கடவுள் தனது சாயல் முழுவதையும் இயேசு கிறிஸ்துவில் வைத்து அவரை மனித குமாரனாகவும் நமக்கு தந்தார் இயேசு கிறிஸ்துவும் அநேக தருணங்களில் தன்னை மனிதகுமாரன் என்று வெளிப்படுத்தவே விரும்பினார் என்பதை திருமறை விளக்குகிறது மனிதகுமாரன் சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் பரலோகம் சென்ற மனிதகுமாரன் மறுபடியும் வருவார் என்றும் தன்னை பற்றியே கூறியுள்ளார் பொதுவாக இயேசு கிறிஸ்து மனிதகுமாரன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் மனிதகுமாரனின் ஆளுகையே நமக்கு ஆசீர்வாதமாகும் மனிதகுமாரனின் கால ஆளுகையை கடவுள் அவரிடத்தில் கொடுத்திருக்கிறார் அவரது ராஜரீக ஆளுகையில்தான் நாம் நீதியையும் சமாதானத்தையும் பெற்று வாழ்கிறோம் அவர் மனிதகுமாரனாக இருக்கிறபடியால் நமக்கு ஊழியம் செய்கிறவராகவும் இருக்கிறார் இயேசுவில் கடவுள் நமது தேவைகளை சந்திக்கிறார் நமக்கு துணை நிற்கிறார் நம்மை பராமரித்துக் கொள்ளுகிறார் இதன் மூலம் மனிதகுமாரன் ஊழியம் செய்கிறவராக வந்தாரே தவிர ஊழியம் கொள்ளுகிறவராக வரவில்லை என்ற உண்மையை அறிந்து கொள்ளலாம் உலகோரை மீட்கும் பொருட்டு வந்த இந்த மனிதகுமாரனாலே இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க ஆளுகை செய்திட நம்மை அவர் கரங்களில் ஒப்புவிப்போமா இறைவேண்டல் நித்திய கடவுளே நீர் மனிதகுமாரனாக கிறிஸ்து இயேசுவை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அவரில் எங்களுக்கு இன்றும் என்றும் உதவிகள் தந்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய தியானத்திற்கான கேள்வி ஆதாம் கடவுளின் சாயலை எதனால் இழந்தான் சரியான விடையை அனுப்புங்கள் பரிசு பெறுங்கள் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு